நிச்சயமாக சொல்லலாம். அதாவது அனைத்து விதமான ஒப்புதல் பெற்ற பிறகு கலைஞருக்கு பேனா நினைவு சின்னம் அமைவதாக பணிகள் தொடங்கப்படும் என தமிழ்நாடு பொதுப்பணித்துறை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரையில் அமைய உள்ள பேனா நினைவு சின்னத்துக்கு தடை கோரியும் ஏற்கனவே அமையப்பட்டுள்ள நினைவிடங்கள் சமாதிகள் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் ஆராயக்கோரியும் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ராம்குமார் ஆதித்யன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது தமிழ்நாடு பொதுப்பணித்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது, பதில் மனுவாக தாக்கல் செய்யப்பட்டது. அது கலைஞர் நினைவிடத்தில் இருந்து 650 மீட்டர் தூரத்தில் மெரினா கடற்கரையில் இருந்தும் கடலுக்குள் 360 மீட்டர் தொலைவில் பேனா சிலை அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேனா அமைக்க அனுமதி கூறி மத்திய மாநில அரசிடம் விண்ணப்பித்துள்ளதாகவும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை பரிந்துரை அடிப்படையிலேயே ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து துறைகளில் இருந்து ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் பணிகள் தொடங்கப்படும் எனவும் பொதுப்பணித் தொழில் துறை சார்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.